வெல்கம். இன்னைக்கு உங்கள் ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, சென்னை எஃப்சியில் இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸுக்கு இந்த வருஷம் கான்ட்ராக்ட் முடிய போகுது. அந்த பிளேயர்ஸ் யார் யாருன்றதை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஐஎஸ்எல் இந்த வருஷம் லேட் செப்டம்பரில் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் விண்டோ அப்படின்னா என்னென்னா, டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா எந்த கிளப்பில் இருந்து வேணாலும் பிளேயரை நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரீ ஏஜெண்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸை சைன் பண்ணிக்கலாம். அப்படி டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் இல்லாத போது, நீங்கள் விண்டோ ஓப்பன் ஆகாத போது சைன் பண்ணணும்னா, நீங்கள் அட்லீஸ்ட் அவங்களோட மார்க்கெட் வேல்யூவை கொடுத்து சைன் பண்ணி ஆகணும். அதுவும் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் தான் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் நிறைய நடக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ எப்போ ஓப்பன் ஆக போகுதுன்னு மார்க்கஸ் சொன்னார்னா, ஜூன் 9th ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு வந்து மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் சென்னை எஃப்சி இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும், யார் யாரெல்லாம் வேணாமோ அவங்களுக்கு வந்து வேறு கிளப்புக்கு அனுப்பணும், கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணணும். ஸோ அந்த லிஸ்ட்டு இப்போ இங்கே இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, ரேகன் சிங். ரேகன் சிங்க்கு இந்த வருஷம் கான்ட்ராக்ட் முடியுது, May 31st, 2021 அவருக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்நேரத்துக்கு இவர் ஒன்று கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை வேறு எங்கேயாவது ஃப்ரீ ஏஜென்ட்டில் சைன் ஆகிருக்கணும், இல்லைனா கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகிருக்கணும். இது ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் ரேகன் சிங்குக்கு. போன வருஷம் இவரை சைன் பண்ணாங்க, ஒரு ரைட் பேக் ஆப்ஷன் இல்லைன்னு இவரை சைன் பண்ணாங்க. ஒரு வருஷம் விளாண்டார் சென்னை எஃப்சியில், இப்போ அவரோட கான்ட்ராக்ட் முடியுது. அடுத்து தீபக் தாங்கரி. ஸோ தீபக் தாங்கரி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பிளேயர். இந்த சீசனில் சென்னை எஃப்சியில் ஒரு பெஸ்ட் பிளேயர்னே சொல்லலாம், அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க அவருக்கு. ஸோ இப்போ அவரோட கான்ட்ராக்டும் இந்த வருஷம் May 31st, 2021 முடிஞ்சிருச்சு. இப்போ அவரை வேறு ஒரு கிளப்புக்கு போயிட்டதாக சில நியூஸ்லாம் வந்திருக்கு. சென்னை எஃப்சி அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலை அப்படின்றது வந்து தெளிவாக இருக்குது. அடுத்து ரேவந்த். ரேவந்த் வந்து நம்மளோட கோல் கீப்பர். இவர் வந்து இது வரைக்கும் மேட்சஸ் ஆடி நம்ம பார்த்தது இல்லை. பட் இவரை வந்து ஒரு சிஎஃப்சி பி டீம்லேருந்து அவரை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவரோட கான்ட்ராக்ட் இந்த வருஷம் முடிய போகுது. ஒரு யங் பிளேயருன்றதுனால கண்டிப்பாக இவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க சென்னை எஃப்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கரண்ஜித் சிங். கரண்ஜித் சிங் வந்து நம்ம ஃபைனல் போன சீசனில் நமக்கு வந்து கோல் கீப்பர் கம் கோச்சாக இருந்தார். ஸோ அந்த சீசனுக்கு அப்புறமா இன்னொரு சீசனும் அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. இந்த சீசனும் வந்து அவர் ஒரு மேட்ச் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மேட்ச் விளையாண்டாரு. இப்போ அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து ரிட்டையர் ஆவாரா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி வேறு கிளப்புக்கு எங்கேயாவது போவாரான்னு தெரியல. இவரோட ஸ்டேட்டஸ் இன்னும் வந்து யாருக்குமே தெரியாமல் தான் இருக்குது. நெக்ஸ்ட், எட்வின் சிட்னி வேன்ஸ்பால். அவருக்கு இந்த வருஷம் கான்ட்ராக்ட் முடியுது. பட் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா 2 இயர் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க சென்னை எஃப்சி. ஸோ எட்வின் சிட்னி வேன்ஸ்பால் சென்னை எஃப்சியில் தான் ஸ்டே பண்ணுறாரு. அடுத்து அபிஜித் சர்கார். அபிஜித் சர்காருன்னு தெரியும் நமக்கு, வந்து ஒரு யங் பிளேயர், அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பிளேயர். இவரை வந்து இந்தியன் ஏரோஸ்க்கு லோனில் அனுப்பியிருந்தாங்க, இப்போ அங்கேருந்து திரும்பி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சீசன் அவர் விளையாடலை. அதே மாதிரி அவருக்கும் இந்த சீசன் வந்து அவரோட கான்ட்ராக்ட் முடியுது. ஸோ கண்டிப்பாக சென்னை எஃப்சி ஒரு யங் பிளேயர்ன்றதுனால இவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இவரோட கான்ட்ராக்ட் இந்த வருஷம் முடியுது. அடுத்து ரஹீம் அலி. ரஹீம் அலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்க்க சொல்லிட்டாரு அவர் சென்னை எஃப்சியில் ஸ்டே பண்ணுறாருன்னு. ஸோ இவரோட கான்ட்ராக்ட் இந்த வருஷம் முடிஞ்சிருந்தாலும் அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு மார்க்க சொன்னதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து லான்ச்சோ மாவியா. ஸோ லான்ச்சோ மாவியா வந்து ஒடிஷா எஃப்சிலேருந்து சைன் பண்ணாங்க. நம்ம லெஃப்ட் பேக்குக்கு வந்து ஜெரிக்கு ஒரு பேக்கப்பாக இவரை சைன் பண்ணாங்க, ஃபனாயின்னு இவர் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இவரோட கான்ட்ராக்ட் இந்த வருஷம் முடியுது. இவர் இதுக்கப்புறம் இவர் எங்கே போவார்னு தெரியல. மேபி சென்னை எஃப்சியில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டீமுக்கும் போகலாம், இல்லை ரிட்டையர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு சென்னை எஃப்சியில் டொமஸ்டிக் பிளேயர்ஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸில் வந்து சொல்லணும்னா, எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் கான்ட்ராக்ட் முடியுது. ரஃபேல் கிரவலாரோவில் இருந்து ஈனஸ் போவிக் வரைக்குமே எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் முடியுது. இதில் வந்து ஆல்ரெடி ஃபத்துலோ ஃபத்துலே வந்து ஏகப் சில்வெஸ்டர் ரெண்டு பேருக்குமே வந்து சென்னை எஃப்சி தேங்க்யூ போஸ்ட் போட்டுட்டாங்க. எலிசாபியாவோட ஸ்டேட்டஸ் இன்னும் தெரியல. ஈனஸ் போவிக் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டே பண்ண போகிறாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட ஏஜென்ட்டும் கூட ஸ்டே பண்ண போகிறாருன்னு தான் சொல்லியிருக்காரு. ரஃபேல் கிரவலாரோ மார்க்கஸ் சொன்ன மாதிரி அவர் கண்டிப்பாக ஸ்டே பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மார்க்கஸ் சொன்னதுனால ரஃபேல் கிரவலாருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இஸ்மா கான்சால்வெஸ் வந்து இருப்பாரா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் இஸ்மா கான்சால்வெஸ்க்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கான்ட்ராக்ட் முடியுது. ஸோ ஃபாரின் பிளேஸ் எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் முடியுது. அதே மாதிரி டொமஸ்டிக் பிளேஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பிளேஸோட கான்ட்ராக்டும் முடியுது. அதில் யார் யாருக்கு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எட்வின் சிட்னி, வேன்ஸ்பால், ரஹீம் அலி இவங்க ரெண்டு பேருக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. மீதி யாருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களோ இல்லையான்னு வந்து இன்னும் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் ஐயா.